நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று எப்படி நுட்பமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டேனோ, அதே போல் இன்றைக்கும் ஒரு நுட்பமான ஒரு சங்கதி, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கதியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளரத் தொடங்கும் பொழுது, அதற்கு ஒரு வயது பூர்த்தியாகும் பொழுது, ஆயுஷ் ஓமம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு நாம் பேர் சூட்டு விழா நடத்தி காது குத்தி மொட்டையடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கிறது. பெரியவர் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, குழந்தைக்கு ஆயுஷ் ஓமம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வயசு முடிஞ்சு அடுத்த வயசு தொடங்கும் பொழுது மந்திர சம்பந்தம், தேவ சம்பந்தம், இந்த ரெண்டும் ஏற்பட்டாகணும். ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அது. அந்த குழந்தை நிமித்தம் அதை நாம் செய்கிறோம். அந்த குழந்தைக்காகவே அன்றைக்கி வந்து ஹோமம், அந்த குழந்தைக்கு பேர் சொல்லி அன்றைக்கு அது தொடங்குகிறது. அதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரிசையாக எது எது முக்கியம்னு சொல்லிட்டு வரார். குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் முக்கியம். அதே போல் அமாவாசையில் தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் தர்ப்பணம் செய்வது என்பது ரொம்ப முக்கியம். அதே போல் வருஷர கணக்கில் வரும்பொழுது திவசம் செய்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இந்த செய்யும் பொழுது அண்ணன் தம்பிகள் நான்கு பேர் இருந்தால் சேர்ந்து செய்யலாம். ஒருவேளை தனித்தனியே அவர்கள் இருந்தால் தனித்தனியே தான் செய்யணும். சேர்ந்து செய்ய முடியாத பொழுது தனித்தனியே தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், என் போன்ற பற்றறுத்த குடும்ப தொடர்பில்லாத சாமியார்களுக்கும் இது உண்டு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு எங்களுடைய தலைமுறை, எனக்கு முன்னாடி இருக்கிற குரு, அதற்கு அடுத்த குரு, அதற்கு முந்தின குரு, நான்கு தலைமுறைகளை சொல்லி செய்ய வேண்டும். நான் வந்து என்னோட பிதா, அதாவது பராபர குருக்களுக்கு நான் செய்கிறேன். என் காலத்திற்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய ஜெயேந்திர பெரியவா செய்வா, அவருக்கு பிறகு விஜயேந்திரர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதையெல்லாம் விடாமல் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்தும் பொழுது இந்த விஷயங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது நம்மளுடைய நன்மைக்காக நிறைய விஷயங்களை சொல்லுவார். நாம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், நாள்தோறும் நாம் வந்து ஐந்து பதிவிரதைகளை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ராத்திரி தூங்க போகிற சமயத்தில் இவாளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ரேயஸ், நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு தெரியுமா? ஒன்று அகல்யை, இன்னொன்று திரௌபதி, மூணாவது சீதா, நாலாவது தாரா, அஞ்சாவது மண்டோதரி. இந்த ஐந்து பேரை நாம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து மனசுக்குள்ளே நினச்சி நமஸ்காரம் பண்ணணும். இது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் யார் யாருன்னு, அகலிகை, திரௌபதி, சீதை, தாரா, மண்டோதரி. இதில் அகல்யை தெரியும் நமக்கு, ராமர் கால்பட்டு அவளுக்கு மோட்சம். திரௌபதி தெரியும், பஞ்சபாண்டவர்களுடைய பத்தினி. சீதை ராமனோட பத்தினி. மண்டோதரி ராவணனோட பத்தினி. தாரா, இந்த தாரா யார் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அவ தான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறார், இவளும், அதாவது இதில் அசுர குலத்தைச் சேர்ந்த, வானர இனத்தைச் சேர்ந்த, தேவகுலத்தைச் சேர்ந்த, மனித இனத்தைச் சேர்ந்த அப்படின்னு எல்லாரும் வந்துடுறா. இவர்களை நாம் மனசுக்குள்ளே நினைக்கும்போது இவர்கள் சார்ந்த பதிபுருஷர்களும் நமக்குள்ளே நினைவுக்கு வருவார்கள். சொல்லிட்டு பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது வந்து மனித வாழ்வோடு என்றைக்கும் ஒன்று சேர்ந்த ஒன்று. இந்த உலகத்தில் பிறந்துட்ட ஒருத்தர் வந்து வெறும் புண்ணியம் மட்டுமே பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்க முடியாது. தெரியாமல் நாம் சில பாவ காரியங்கள், சில தவறான விஷயங்களை செய்து விடுவோம். அதனால தான் அந்த மாதிரி என்ன தெரியாமல் என்ன அப்படின்னும் ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவம். வேதபுரி அப்படிங்கிறவர் பெரியவா கூடவே இருக்கிறவர். இந்த பெரியவா கூடவே இருக்கிற இந்த வேதபுரி இருக்கார் இல்லையா, இவர் வந்து கிட்டத்தட்ட 6-7 வயசில் பெரியவாட்ட வந்து சேர்ந்துட்டார். இன்றைக்கும் வேதபுரி மாமா இருக்கார், சன்னியாசம் வாங்கிட்டார். அநேகமாக அவருக்கு 96-97 வயசு ஆகக்கூடும்னு நான் நினைக்கிறேன். நான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சென்னையில் தான் இருக்கார். பெரியவரோட 70 வருடங்கள் உடன் இருந்தவர். அவர் பெரியவர்கிட்ட என்ன கேட்குறா தெரியுமா, பெரியவா
பாவம் பண்ணாமலே வாழ முடியாதுன்னா நீங்கள் இருக்கல, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாவமும் பண்ணதில்லையே. அப்புறம் உங்களோட நாங்கள் இருக்கோமே, எங்களையும் நீங்கள் எந்த பாவமும் பண்ண விட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இது நாங்களாம் இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் திருச்சுட்டே சொல்கிறார், நீ பாவம் பண்ணலையா இல்லையாங்கிறது ராத்திரி உன்னை தூங்கும்போது பார்த்தாதானடா தெரியும், பட்டு பட்டுன்னு உங்கள்கிட்டருந்து எத்தனை சத்தம் அப்படிங்கிறார். முதல்ல யாருக்கும் புரியல, அப்புறம் தான் தெரியறது. கொசு கடிக்க வரும்பொழுது தூக்கத்தில் நம்மளை அறியாமல் அந்த இடத்த அடிச்சுப்போம் இல்லையா, அப்படி அடிக்கும்பொழுது ஒரு கொசு மறித்து போகும் இல்லையா, கொசு ஒரு உயிர் இல்லையா, அதை கொல்லலாமா, என்னை கடிச்சது அதனால் நான் அடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஊர் நியாயம். அதனால் பொதுவான பார்வையில் பிற உயிர்களுக்கு தீங்கு நேராமல் நம்ம அந்த இடத்துல பேச முடியாது. ஈ எறும்புக்கு கூட நான் தீங்கு செய்யாதவன் வசனம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அப்படி பேச முடியாது. நடந்து போகும்பொழுது நமக்கே தெரியாமல் எத்தனையோ எறும்புகளை நாம் மிதித்திருக்கிறோம். அதனால் பாவ புண்ணியம் செய்யாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் சில பழக்க வழக்கங்களை புண்ணியத்தின் நிமித்தம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாவம் நம்ம செய்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லை, நமக்கு தெரியாமல் நடந்துடுறது. தெரியாமல் நடக்கிறதுக்கு எது பரிகாரம் தெரியுமா, தெரிந்து செய்கிற நல்லது. அந்த தெரிந்து செய்கிற நல்லதில் நான் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா, பத்தினிகளை மனதில் நினைத்து அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அடுத்தது நாம் வந்து முகத்தில் யார் முகத்தில் முழிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இன்னொரு புது விஷயத்தை சொல்கிறார். காத்தால் எழுந்த உடனே நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லையா, பரபரன்னு தேய்ச்சிட்டு நம்ம உள்ளங்கையை பார்த்துட்டு உள்ளங்கையில் விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எதை தன் முகத்தில் முழிக்கலாம் தெரியுமா, கோவில் முகத்தில் விழிக்கலாம், மலை முகத்தில் விழிக்கலாம், கணவன் மனைவி ஒருத்தரோட ஒரு முகம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு விழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு குரு இருந்தால் குருவோட படம் இருந்தால் குருவோட படத்தையும் பார்த்துட்டு கண் விழிக்கலாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் பல தருணங்களில் அவர் வந்து பலரோடு பேசும் பொழுது, அப்புறம் சொற்பொழிவாற்றும் போது, பல தலைப்புகளில் சொற்பொழிவாற்றும் பொழுது அவர் பேசின விஷயம், அதை வந்து கீ நோட்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்து தொகுத்து இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் சிலகுவாக சின்னதாக சொல்லும்பொழுது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுறது, மனசுக்குள்ளே பதியிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேயர் கூட்டம் பெரிய அளவில் பெருகிவிட்டது. நான் வந்து தினந்தோறும் காத்தால் நடைப்பயிற்சிக்கு போயிட்டு வரும்பொழுது நிறைய பேர் எங்கிட்ட நின்று பேசுகிறாங்க, தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி நான் இன்னைக்கு நடைப்பயிற்சிக்கு போயிட்டு வரும்பொழுது மதுரையில் ஒரு பெண்மணி ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் சொல்லி, சார் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கட்டாயம் பேசணும் அப்படின்னு, அவர்கள் பேர் சீதா நீலகண்டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், அது என்ன, நாளை நான் அந்த விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.